ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல மன்சூர் சார் பண்ண அட்டகாசம் சொல்லுங்க. படம் முழுக்கவே அட்டகாசம் தான். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அட்டகாசம் தான் பண்ணுவார். நார்மலாலாம் இருக்க மாட்டார். கொஞ்சம் அட்டகாசமான ஆள் தான். இப்போ எங்களுக்கு ஒரு காட்சி அமைப்புப்படி நான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டரு, அவர் குடிச்சிட்டு வர்ற ஒரு லாயர், சட்டப்படி லாயரும் குடிச்சிட்டு வராரு, நான் வண்டியை மறிக்கிறேன், மறித்து லைசன்ஸ் எடு, ஆர்சி புக் எடு, அதெல்லாம் எல்லாம் இருக்கே உனக்கு எதுக்கு அப்படிம்பாரு. எனக்கு தானே அதை வேணும், உனக்கு எதுக்குன்னு பாரு, நீ குடிச்சிருக்க அதனால் ஊது அப்படிமே. அப்போ டைரக்டர் சொன்னார், இந்த சைடில் உங்களுக்கு வாமிட் எடுப்பார் பார்த்துக்கங்கன்னாரு. சரி சொல்லியோ குடிச்சா ஊதியாமே. அவர் டக்குன்னு ஊற மூஞ்சிலேயே வாமிட் எடுத்தார். என்ன பண்ணுறது, அவர் குடிச்சிருக்கிறது கரெக்டாக பண்ணணுங்கிறது கரெக்டாக பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பொதுவாக என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு நடிப்பில் என்னென்னு கேட்டிங்கன்னா, யாருமே ஒரு நடிகர் தான் அவர் கண்ட்ரோல் இருக்கும் இல்லையா, அது கண்ட்ரோல் ஆக மாட்டேன். எனக்கே தெரியாம ஃபைட் சீன் எடுத்துட்டு இருந்தோம்னா பீர் குடுக்குறாங்க சார். ஓகே சார்க்க பிரதா வாயில துருப்பாங்க, வாயிலே துருப்பாது. ஏய் குடிக்கிற தண்ணிப்பா நல்லா பாத்துக்கப்பா. கிட்டம் மந்திராதா சொல்லுமா? அல்ல ஐயோ, ஏப்பா நீ இருக்கிற வெள்ளங்க மட்டாதுன்னு இருக்கிற சொல்லுங்க. 29ஆம் தேதி வருது சரக்கு, உலகம் முழுக்க வருது. ஒரு 400 திரையரங்குகள் கிடைக்கலங்கிறதுனால 29க்கு தள்ளி இருக்கும். அதையும் போட்டாங்க, சரக்கு தள்ளுது அப்படின்னு போட்டாங்க. ஆமாம், டேட்டுக்கு சரியான டேட்டு தள்ளுது. அதனால எல்லாரும் சரக்கு நீங்க வந்து எல்லாரும் சரக்கு அடிக்காம, சரக்கு அடிச்சோ அடிக்காமலோ பாருங்க திரையரங்குக்கு வந்து. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சொன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. எல்லாம் வாங்க தியேட்டருக்கு வாங்க, படம் பாருங்க அப்படின்னால அவங்க பார்க்க மாட்டாங்க. கூப்பிட்டு பார்க்க பார்க்க வைக்க கூடாது. அவங்கள்ட்ட காசு இருந்தா, மிச்சம் மீதி காசு இருந்தா ஜிஎஸ்டி கட்டினது போக, இந்த டோல்கேட் கட்டினது போக, அப்புறம் இந்த கேஸுக்கு அதுக்கு இதுக்குன்னு கட்டினது போக, இந்த 6000 ரூபாயில் மிச்சம் காசு ஏதாவது அது வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்க கை காசு போட்டு படம் வந்து பாருங்கப்பா, நல்லா இருந்தா பாருங்க, இல்லாட்டி திட்டிட்டு போங்க, அவ்வளவுதான். என்ன இவ்வளவு பேசிட்டு சொல்லுங்க. ராஜாதி ராஜா, ராஜா குலோத்துங்க, ராஜா மாத்தாண்ட, ராஜா கம்பீர, காத்தவர் ராய், கிருஷ்ண காமராஜர், மன்சூர் அதிகாரி, பாரா பாரா, அவ்வளவு பெருசா வைப்பீங்களா? ஏன் இதுல இவ்வளவு சின்னதா பேர் வச்சீங்க? டைரக்ட் காய்ஸ். நாங்க ஒப்புரான சத்தியமானதான் வைக்க இருந்தேன். ஒப்புரான சத்தியமானு தான் பதிவு பண்ணேன் முதல்ல. அப்புறம் சரக்குன்னு வைங்கன்னு டைரக்டர் தான், அவர் சரக்கு ஃபாண்டா பெரியட ரொம்ப சரக்குன்னா இருக்கு, ரொம்ப தமிழ்நாட்டிலிருந்து நல்ல சரக்கு இருக்கு, அதனாலதான் சரக்குன்னு வச்சிருக்காங்க. அப்ப நல்ல சரக்கு தமிழ்நாட்டில் இல்லைங்கிறீங்களா? தமிழ்நாட்டுல வந்து இளைஞர்கள் இருந்து எல்லாமே கஞ்சா அது இது சரக்குன்னு போட்டு ரொம்ப கெட்டு போச்சு. அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக இந்த படம் எடுத்திருக்கோம். சரிங்க சார். சார், மற்ற படங்கள்ல தான் உங்களுக்கு ஹீரோயின் இல்ல, சாங் இல்ல, கட்டிப்பிடி சீன் இல்ல, உங்க படத்துல நீங்க உங்க தயாரிப்பு தானே இதுல, அது மாதிரி சீன் இருக்கா சார்? சரக்கு வன்முறை இல்லாம முதலிரவே நடக்க கண்டிப்பா. அப்புறம் அதுக்கு என்ன பேரு? அதனால அன்னைக்கு தவிர ஆனா வன்முறை இருக்கு.
சரக்கோட லிங்க் பண்ணுங்க. என்ன லிங்க் பண்ணுங்க? சரக்கோட லிங்க் பண்ணுன்னா வண்டு வந்து முகரதே மகரந்தம் அந்த பூவுல அது என்ன இருக்கு? அது சரக்கு தான். சரக்கு இருக்குல்ல, அந்த சரக்கு தானே வண்டு வருது. சரக்கு இல்லாத பூல எந்த வண்டாவது போய் மொய்க்குமா? எந்த வண்டாவது மொய்க்குமா? முதல்ல நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி தொலை. நான் என் காசுல வேணா நான் என்ன சொல்லக்கூடாது. மதுப்புரையில் வந்து முக்கால் வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணி விடுங்க. மதுப்புரையில் வந்து வண்டுன்றீங்கப்ப வண்டு. ஆமாப்பா, என்ன பண்றது? இங்க ஏகப்பட்ட அங்கங்க கடைகளை திறந்து அப்படியே இருக்கிறதுனால அங்கதான் போய் மொய்க்கிறாங்க. எல்லாத்தையும் இழுத்து மூடணும். ஆனா தமிழ்நாட்டுக்கு வேற விமோசனே கிடையாது. உங்க படத்துல நீங்க என் படத்துக்கு நானே தான் யார் சார்? எங்களுக்கு வில்லன் யார் சார்? என் படத்துக்கு நானே தான் வில்லன், நானே தான் ஹீரோ, நானே தான் எல்லாம். 29 மக்களுக்கு எல்லாம் பிடிக்கும். ஒரு 100 ஆர்டிஸ்டுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க, நட்பு ரீதியாவோ இருக்கட்டும் எதுவா. ஆனா வில்லனா ஒருத்தர் ஏன் சார் போடல? மகேஷ்டி அவர் நம்ம அருள் வின்சென்ட் தான் முதல் கேமராமேன். ஒரு படம் எடுத்தாங்க, மிச்சத்து இவங்க எடுத்து கொடுக்க. எல்லாருமே வில்லன்ற அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு. சரக்கு தான் இந்த படத்துல இல்ல, சரக்கு தான் இந்த படத்துல இல்ல, அவர் தான் ஹீரோ. சரக்கு படத்துக்கு மட்டும் இல்ல, அபூர்வமா இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும். தொடர்ந்து எடுப்போம், நிறைய சரக்கு எடுப்போம், சரக்கு எடுப்போம். சரக்கு யார் யார்ட்ட சரக்கு இருக்கு அவங்க எல்லாம் கூப்பிட்டு படம் எடுப்பீங்க, எடுத்து வைப்பீங்க? இல்லாதவங்களே வச்சு எடுப்போம். அதான் மேட்டர். கண்ணன் மிகப்பெரிய இவரு நம்ம இயக்குனர் இல்ல, பாரதி கண்ணன் அவர் மிகப்பெரிய டைரக்டர் ஒர்க் பண்ணாரு. சங்கர் சார், கே சங்கர் சார்ட்டிலாம் வேலை செஞ்சவர். சசிகலா ஒரு நடிகை இருந்தாங்க, அவங்க கதாநாயகி, அதை வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருந்தார். அப்போ தான் இவரை போய் பார்த்தேன் நாங்கள். ஆமாம், நிறைய படம், 100-200 படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணணும் பாரதி கண்ணன். இப்போ சீரியல் இப்போ பேப்பரில் பெருசாக விளம்பரம் வந்து ஒரு பக்கம்லாம் வந்துச்சு. விளம்பரம் அப்படிங்கப்பா என்ன விளம்பரம்? ஃபைனான்ஸ் விளம்பரமா? மார்க்கெட் ஆஃப் இந்தியான்னு ஒரு பார்த்து பின்னாடி நீ துபாய் பத்து மாதம் போய் மறைஞ்சிட போகிறேன். ஒரு ஹீரோவாக ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. 200 20 படத்தில் 20 படத்தில் இருக்க வேண்டியதான.